We are going to see how to find out the square root of a complex number. Let z is equal to a plus ib, where a is the real part of the complex number, b is the imaginary part of the complex number. What formula what I am going to say now is suitable only when the imaginary portion is not equal to 0. When the imaginary portion is not equal to 0, you can use this formula to find out the square root. Let us see what is the formula. Root z is equal to root of a plus ib is equal to plus or minus bracket root of modulus of z plus a by 2 plus ib by modulus of b into root of modulus of z minus a by 2. In the formula easy and yamachla. Real portion le modulus of z plus a by 2 nu varano. Imaginary portion le modulus of z minus a by 2 nu varano. So inga plus irukum inga minus irukum appadi neenga nyaam vechita ungalku easy inda formula memorize pannalam. So innor vaati solunga enna formula, plus or minus root of modulus of z plus a by 2 plus ib by modulus of b root of modulus of z minus a by 2. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.5 டென்த் க்வெஸ்டின் ஃபஸ்ட் சப் டிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பிளஸ் 3i. ஸோ லெட் இசட் இஸ் ஈக்வல் டு 4 பிளஸ் 3i. நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு தேவையானதெல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுப்போம். ஃபார்முலாவில் மாடுலஸ் ஆஃப் இசட் இருக்கா? ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி மாடுலஸ் கண்டுபிடிப்போம்? ரூட் ஆஃப் ரியல் நம்பர் ஸ்கொயர். ரியல் நம்பர் வந்து என்னது? 4. 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இமேஜினரி நம்பர் ஸ்கொயர், இமேஜினரி நம்பர் வந்து என்னது? 3. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணுறச்ச 9. ஸோ 16 ப்ளஸ் 9 என்ன வரும்? ரூட் 25. ரூட் 25 அதோட ஸ்கொயர் ரூட்டு 5. இப்போ நம்ம என்ன ஏ என்ன பின்னு பார்ப்போம். இதில் ஏ வந்து 4 ரியல் போர்ஷன், பீன்றது 3. இப்போ அந்த ஃபார்முலா ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 3i எழுதி அந்த ஃபார்முலா எழுதுகிறோம். என்ன ஃபார்முலா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஏ பை 2 ப்ளஸ் ஐ பி பை மாடுலஸ் ஆஃப் பி ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ பை 2. இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடலாம்? 5. 5 ஏ இருக்க வேண்டிய இடத்துல 4. 5 ப்ளஸ் 4 பை 2 ப்ளஸ் ஐ 3 பை மாடுலஸ் ஆஃப் 3 ரூட் ஆஃப் 5 மைனஸ் 4 பை 2. ஆக்சுவலாக நம்ம எக்ஸாம்க்கு இதை எழுதணும்னு அவசியம் இல்லை. எப்படியும் நம்ம வந்து பி பை மாடுலஸ் ஆஃப் பி போட்டால் 1 தான் வரும். ஸோ இங்கே க்வெஸ்சனில் ப்ளஸ்ன்னு இருந்தால் ப்ளஸ்ஸு, இல்லை மைனஸ் இருந்தால் மைனஸ், அப்படி கூட டைரெக்டாக போடலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 5 ப்ளஸ் 4 என்ன வரும்? 9 பை 2. அதே மாதிரி 5 மைனஸ் 4 1 பை 2. இரண்டும் கேன்சல் ஆகிடும். ரூட் 9க்கு என்ன ஸ்கொயர் ரூட்டு? 3. பை 2க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது, அதனால் ரூட் 2. 1க்கு என்ன ஸ்கொயர் ரூட்? 1. ஸோ 1 பை ரூட் 2 இதுதான் அதோட ஸ்கொயர் ரூட். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 6 ப்ளஸ் 8i. ஸோ இந்த கொடுத்துருக்குற நம்பரை நம்ம இசட்னு எடுப்போம். இசட் இஸ் ஈக்வல் டு மைனஸ் 6 ப்ளஸ் 8i. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் நம்பர் ஸ்கொயர். மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ப்ளஸ் 64, தட் இஸ் ரூட் 100. ரூட் 100க்கு என்ன ஸ்கொயர் ரூட்டு? 10. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் வர வேண்டிய இடத்துலலாம் ஃபார்முலாவில் 10 என்ன எழுதணும். ஏன்னு என்ன சொன்னேன்? ரியல் போர்ஷன், ஸோ மைனஸ் 6. பீனா இமேஜினரி நம்பர் 8. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் சிம்பிள் எழுதி அந்த க்வெஸ்சன் எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதுகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ளஸ் ஐபி பை மாடுலஸ் ஆஃப் பி எழுதவே தேவையில்லை, நம்ம அதையே கேன்சல் பண்ணால் 1 தான் வரும். க்வெஸ்சன் இங்கே ப்ளஸ்ன்னு இருந்தால் இங்கே ப்ளஸ்ன்னு வரும். ஓகேயா? ஸோ இது கேன்சல் ஆனால் 1 தான் வரும். ஓகே, நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட போகிறோம்? 10. ஸோ 10 மைனஸ் 6 பை 2 ப்ளஸ் ஐ பி வந்து என்னது? 8 பை மாடுலஸ் ஆஃப் 8. மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து 10 மைனஸ் ஆஃப் மைனஸ் 6. ஏன்னா ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, ஏயோட வேல்யூ மைனஸ், அதனால தான் மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 பை 2. 10 மைனஸ் 6 என்ன வரும்? 4. ஸோ 4 பை 2 ப்ளஸ், இங்கே வந்து கேன்சலான 1 வரும் சொன்னல, அதனால் அதை எழுதலை. 10 மைனஸ் ஆஃப் மைனஸ் 6னா 16 பை 2. இப்போ இது கேன்சல் பண்ணுறோம். 2 4 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2. 2 16 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 8.
இந்த ரூட் 2 அப்படியே எழுதுறோம். இந்த ரூட் 8 ரஃப் காலம் பாருங்கள். ரூட் 8 நம்ம எப்படி எழுதலாம், 4 2 4க்கு உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் தெரியும். ஸோ 2√2, ஸோ இதுக்கு பதிலாக 2√2. இந்த மெயினான இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த வெளியில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் போட மறக்காதீங்க. எக்ஸசைஸ் 2.5 டென்த் குவெஸ்டின் தேர்ட் சப் டிவிஷன். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -5 -12i. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு -5 -12i. மாடுலஸ் ஆஃப் இசட்னா இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னா எப்படி பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் நம்பர் ஸ்கொயர் 25 ப்ளஸ் இமேஜினரி நம்பர் ஸ்கொயர்னா 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ஸோ ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 169. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 எவ்வளோ, 13. இப்போ ஏயோட வேல்யூ வந்து என்னது, -5. பியோட வேல்யூ -12. இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நான் தான் சொன்னேன்ல, இந்த பர்டிகுலர் க்வெஸ்சனுக்கு இங்கே என்ன சைன் இருக்குது, பி பக்கத்தில் மைனஸ். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மைனஸ் வரும் ஆன்சரில். ஸோ நீங்கள் இந்த பி பை மாடுலஸ் ஆஃப் பி எழுதலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த மைனஸ் சைனை எழுத மறக்காதீங்க. நோ லெட்டர் சப்ஸ்டியூட். மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு வாட், 13. ஏ இஸ் வாட்டு, -5/2 ப்ளஸ் ஐ பி. பி வந்து -12. மாடுலஸ் ஆஃப் -12 ரூட் ஆஃப் 13 மைனஸ் ஆஃப் -5/2. ஏ மைனஸ் ஆஃப் -5, ஏன்னா ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, ஏயோட வேல்யூ மைனஸ், ஸோ மைனஸ் ஆஃப் -5. 13 - 5 என்ன வரும், 8/2. ஹியர் நம்ம பியோட வேல்யூ இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே மைனஸ் சைன் வரும், 12 கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் ஐ 13 - -5 நம்ம ஆட் பண்ணும்போது 18/2 வரும். இதை கேன்சல் பண்ணும், இதை கேன்சல் பண்ணால் √4. 2 18 கேன்சல் பண்ணால் √9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து என்னது, 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து என்னது, 3. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 2 - i 3, இல்லை 2 - 3i கூட சொல்லலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த ப்ளஸ்ஸோ மைனஸ் சைன் போட மறக்காதீங்க.